மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதும் அரசின் செயல்பாடுகளை வேகப்படுத்த உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரபாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கோவை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் உளவுத்துறை ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரையில் காவல் ஆணையராக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையால் கோவைக்கு மாற்றப்பட்டவர். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த ஜெயந்த் முரளி மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக தாமரைக்கண்ணன் அந்த பதவியில் நியமிக்கப்படுவதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.